ஸோ நம்ம சிக்ஸ்த்து சயின்ஸு சோசியல் சயின்ஸு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி செவன்த்து சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் சயின்ஸில் உள்ள முக்கியமான உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் அந்த கலரிங் வேர்ட்ஸு அது மாதிரி முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகே, இதை வந்து செவன்த்து நோட்ஸில் உள்ள, அதாவது செவன்த்து நீ புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் சயின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். அடிப்படை அளவுகள் வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். ஓகே, எடுத்துக்காட்டு வந்து நீளம், நிறை அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அளவுகள் ஆகும். ஓகேவா, இதில் வந்து எடுத்துக்கிட்டு பாருங்கள், நீளத்தின் அலகு மீட்டர் என ஆகும். எஸ்ஏ அலகு முறையில் 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. அடிப்படை அளவுகளும் அவற்றின் அளவுகளும் கீழே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் நீளம், அடிப்படை அளவுகள் வந்து மீட்டர். ரெண்டாவது நிறை, இது வந்து கிலோகிராம், எப்படி சொல்லணும் அப்படின்னா கேஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நேரம் வினாடி, இது வினாடி செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வெப்பநிலை வந்து கெல்வின், இதுக்கு வந்து கே. மின்னோட்டம் வந்து ஆம்பியர், இதுக்கு வந்து ஏ. பொருளின் அளவு வந்து மோல், இதுக்கு வந்து மோல். ஒளிச்சரிவு வந்து கேண்டிலா, இதுக்கு வந்து சிடி. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க, அடிப்படை அளவுகள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீளம்னா என்ன, இதோட அடிப்படை அளவு அந்த சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில வழி அளவுகளும் அவற்றின் அளவுகளும். வழி அளவுகள் பாருங்கள், ஒன்று பரப்பு ஈக்குவல் டு நீளம் இண்டு அகலம். வழி அளவுகள் பாருங்கள், மீட்டர் இண்டு மீட்டர் ஈக்குவல் டு சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி கன அளவு அல்லது பருமன் ஈக்குவல் டு நீளம் இண்டு அகலம் இண்டு உயரம். இதுக்கு பாருங்கள், மீட்டர் இண்டு மீட்டர் இண்டு மீட்டர் ஈக்குவல் டு கனமீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் கியூப்பு. தேர்டு பாருங்கள், வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம். இதுக்கு மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன். அடுத்து மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னோட்டம் இண்டு நேரம். இதுக்கு வழி அளவுகள் வந்து ஆம்பியர் வினாடி அல்லது கூலும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. இது பாருங்கள், கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கியூப். ஓகே, இது வந்து வழி அளவுகள். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அளவீடுகள்னு கொடுத்து அடிப்படை அளவுகள், இயற்பியல் அளவுகள், இயற்பியல் அளவுனா என்ன, அடிப்படை அளவுகள்னால் என்ன, வழி அளவுகள்லாம் என்ன கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அடிப்படை அளவுகள்னா அடிப்படை அளவுகள், இதில் வந்து நீண்ட தொலைவுகளை அளவிடுதல். ஓகே, இது வந்து வானியல் அளவு மற்றும் ஒளியாண்டு தான் அடிப்படை அளவுகள். அடுத்து பாருங்கள், வழி அளவுகள் பாருங்கள், வழி அளவுகள்னால் பரப்பு, கன அளவு, பருமன், அடர்த்தி அது மாதிரி இருக்குது. ஸோ பரப்பு வந்து ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் பரப்பு, அண்டு ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் பரப்பு. இதுக்கு வந்து வரைபட முறை. அதே மாதிரி கன அளவு பரப்பு முறை வந்து ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் கன அளவு, திரவங்களின் கன அளவு, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் கன அளவு. ஓகேவா, ஸோ இது வந்து ஜஸ்ட்டு பேசிக் தான். அடுத்து பாருங்கள், பரப்பளவு. ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினில் அடைபெறும் பரப்பாகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். ஓகே, இது வந்து பாருங்கள், ஒழுங்கான வடிவமுள்ள பொருளின் பரப்பளவு. சதுரம்னா என்ன, அந்த வாய்ப்பாடு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வரைபட முறையை கொண்டு ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவினையும் காண முடியும். சதுர மற்றும் செவ்வக வடிவ பொருட்களின் பரப்பளவினை இம்முறையில் துல்லியமாக கணக்கிட முடியும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில அலகு, சில கேலான், அவுன்ஸ் மற்றும் குவாட். ஓகே, ஒரு கேலான்னா ஈக்குவல் டு 3785 மில்லி, ஒரு அவுன்ஸ் அப்படின்னா 30 மில்லி, ஒரு குவாட் அப்படின்னா 1 லிட்டர். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவை அதாவது நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோற்றமளித்தாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயின் ஒரு துளி நீரை இடும்போது நீர் துளி மூழ்கும். ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும்போது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாகும். எனினும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டது. ஓகேவா, ஸோ இப்போ விளக்கெண்ணெய் தான் சொல்கிறாங்க, அதாவது விளக்கெண்ணில் வந்து நீரை விட்டோம் அப்படின்னா விளக்கெண்ணெய்க்குள்ள நீர் போயிடும். அதே இது விளக்கெண்ணெய் நீரில் விட்டோம் அப்படின்னா விளக்கணும் வந்து நீரில் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில பொருட்களின் அடர்த்தி அறை வெப்பநிலை.
வாயு காற்று வந்து 1.2, அதே மாதிரி திரவம்னா மண்ணெண்ணெய் 800, நீர் வந்து 1000, பாதரசம் 13600, திண்மம் பாருங்கள் மரம் வந்து 770, அலுமினியம் 2700, இரும்பு வந்து 7800, தாமிரம் வந்து 8900, வெள்ளி வந்து 10500, தங்கம் வந்து 19300. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாட்டிக்கல் மைல். வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படும் அலகு நாட்டிக்கல் மைல் ஆகும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு நாட் எனப்படும். ஒரு நாட் என்பது ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவு கடக்க தேவைப்படும் அளவாகும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேகத்தினை நம் சீரான வேகம் மற்றும் சீரற்ற வேகம் என இரு வகைகளாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் பர் அவர் மணி ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பை வினாடி, இதனை எவ்வாறு நாம் பெறுகின்றோம் என்பதை காண்போம். ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், ஒரு மணி என்பது 3600 வினாடி, ஒரு கிலோமீட்டர் பை மணி ஈக்குவல் டு 1000 மீட்டர் பை 3600 வினாடி ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பை வினாடி. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் எவ்வளவு வேகமானவன் பாருங்கள். சிறுத்தையான நான் மிக மிக வேகமாக ஓடும் விலங்காவேன். எனது வேகம் 25 மீட்டர் பை வினாடி முதல் 30 மீட்டர் பை வினாடி வரை ஆகும். என்னால் 2 வினாடிகளில் எனது வேகத்தினை 0 இருந்து 20 மீட்டர் பை வினாடியாக மாற்றிக்கொள்ள முடியும். எனது முடுக்கம் விபப்பாக உள்ளது அல்லவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது ஹைட்ரஜன் அணுவாகும். ஏறக்குறைய பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களில் 71% ஹைட்ரஜன் அணுக்களாகும். இருந்த போதிலும் பூமியில் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கன் போன்றவை முக்கிய அணுக்களாக காணப்படுகின்றன. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் வயிற்றுப்போக்கு மருந்தில் பிஸ்மத். பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமமாகும். இதை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுகிறது. ஓகேவா? ஸோ வயிற்றுப்போக்கு எது மருந்தாக பயன்படுது அப்படின்னா பிஸ்மத் தான் மருந்தாக பயன்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானி முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இவர் பொருளின் அடிப்படை இயல்பு மற்றும் வெற்றிடத்தின் தன்மை ஆகியவற்றின் ஆரம்பகால ஆதரவாளர் ஆவார். பாயில் விதியின் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆரம்பத்தில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதன் முதலில் கிடைத்த இடத்தின் பெயரால் அழைக்கப்பட்டன. உதாரணமாக தாமிரம், காப்பர், சிப்ரஸ் என்ற பெயரில் இருந்து உருவாக்கப்பட்டது. சில தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமத்தின் நிறங்களிலிருந்து உருவாக்கப்பட்டன. உதாரணமாக தங்கம், கோல்டு, மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து வருவிக்கப்பட்டது. தற்காலங்களில் அயூபேக் தமிழ் தனிமங்களுக்கான பெயர்களை அங்கீகரிக்கிறது. பல தனிமங்களின் குறியீடுகள் அத்தனிமங்களின் ஆங்கில பெயர்களின் எழுத்துக்களால் 1 அல்லது 2 எழுத்துக்கள் இணைந்து உருவாக்கப்படுகின்றன. குறியீட்டின் முதல் எழுத்தானது எப்போது ஆங்கில பெரிய எழுத்தாலும் இரண்டாவது எழுத்தானது ஆங்கில சிறிய எழுத்தாலும் எழுதப்பட வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒற்றை எழுத்துக்களில் குறிக்கப்படுகின்ற சில தனிமங்களின் குறியீடுகள். ஹைட்ரஜன்னா ஹைஜு, புளூரின்னா எஃப், ஆக்சிஜன்னா ஓ, கார்பன்னா சி, பாஸ்பரஸ்னா பி, சல்பர்னா எஸ், பொட்டாசியம்னா கே, யுரோனியம்னா யூ. அடுத்து பாருங்கள் 2 எழுத்துக்களால் குறிக்கப்படும் சில தனிமங்களின் குறியீடுகள். அலுமினியம்னா ஏஐ, ஆர்கன்னா ஏஆர், ஆர்சானிக்னா ஏஎஸ், பேரியம்னா பிஏ, நிக்கல்னா என்ஐ, புரோமின்னா பிஆர், குரோமியம்னா சிஆர், கோபால்ட்னா சிஓ, ஹீலியம்னா ஹெச்இ, மக்னீசியம்னா எம்ஜி, கால்சியம்னா சிஏ, குளோரின்னா சிஎல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தனிமம் லத்தின் பெயர் குறியீடு. காப்பர்னா குப்ரும் சியூ, காரியம் ப்ளம் பூம் பிபி, பொட்டாசியம் காலியம் கே, இரும்பு பெர்ரம் எஃப்இ, மெர்குரி ஹைட்ரோக்ரியம் ஹெச்ஜி, சோடியம் நேட்ரியம் என்ஏ. அடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்தாச்சு இல்லையா, வேதியியல் வாய்ப்பாடு என்பது அணுக்களின் வகைகளையும் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் நமக்கு தெரிவிக்கிறது. தண்ணீர் வந்து கச்சிட்டுவோ கச்சு குறியீட்டின் அருகில் உள்ள சிறிய எண் கீழ்குறியீடு என அழைக்கப்படுகிறது. இது அத்தனிமத்தின் மூலக்கூறுக்குள் இருக்கும் அணுவின் எண்ணிக்கையை நமக்கு சொல்கிறது. எனவே நீர் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. இப்போ வந்து நீர் மூலக்கூறில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஓ குறியீட்டின் அருகில் எந்த ஒரு அணுவும் இல்லை. இது தனிமங்களில் இருக்கும் மூலக்கூறுகளும் ஒரு அணு
மட்டுமே உள்ளது என்று பொருள். எனவே நீர் மூலக்குள்ளில் ஒரு ஆக்சிஜன் அணு மட்டுமே உள்ளது என்று பொருள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீர் மூலக்குள்ளில் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, அதே மாதிரி ஒரு அணு மட்டும்தான் ஓவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொதுவான சேர்மங்களும் அதன் வேதியியல் வாய்ப்பாடுகள். சேர்மங்களுக்கான உதாரணங்கள், சேர்மங்களின் வாய்ப்பாடு, H2O நீர், C6 H12O6 குளுக்கோஸு, NaCl சோடியம் குளோரைடு, C2H6O எத்தனால், NH3 அமோனியா, H2SO4 கந்தகமிலம், CH4 அப்படின்னா மீத்தேன், C12H22O11 அப்படின்னா சுக்ரோஸ். அடுத்து பாருங்கள், சில தனிமங்களின் அணுக்கட்டு எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. தனிமம் ஹச்சு, அணுக்கட்டு எண் வந்து 2, ஹச்இனா 1, எல்ஐனா 1, பிஇனா 1, என்னா 2, ஓனா 2, அதே மாதிரி எஃப்னா 2, என்இனா 1, என்ஏனா 1, எம்ஜினா 1, பிணா 4, எஸ்னா 8. ஓகே, அடுத்து பாருங்கள், வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றில் மிதக்கின்றது? பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைகிறது, அதனால் பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைகின்றது. இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக வெப்ப காற்று பலூன் வந்து காற்றுல வந்து பிறகு, அதாவது பேராசூட் சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நானோமீட்டர். நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அளவாகும். ஒரு மீட்டர் என்பது 1 × 10⁻⁹ நானோமீட்டர், அல்லது ஒரு நானோமீட்டர் என்பது 1 × 109 ஆகும். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாம்சனின் அணு கொள்கை. 1897 ஜே தாம்சன் அணுவினை பற்றி மற்றொரு கொள்கையை வெளியிட்டார். இவர் அணுவினை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டார். தர்பூசணியில் சிகப்பு பகுதி காணப்படுவது போல அணுவில் நேர் மின்னோட்டம் காணப்படுகிறது. தர்பூசணியில் விதை பதிந்து காணப்படுவது போல் எதிர் மின்னோட்டம் நேர் மின்னத்தில் பதிந்து காணப்படுகிறது. இந்த எதிர் மின்னோட்டத்தின் தாம்சன் எலக்ட்ரான் என அழைத்தார். இக்கொள்கையின்படி அணுவின் நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுகிறது. இதன் காரணமாக அணுவானது எவ்வித மின் சுமையும் கொண்டிருக்கவில்லை. சோதனையின் மூலமாக அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களான எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன என நிரூபித்து தாம்சனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும். இக்கண்டுபிடிப்பிற்காக அவருக்கு 1906 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இக்கொள்கையானது அணு ஏன் மின் சுமை அற்று உள்ளது என்பதனை விளக்கிய போதிலும் சில குறைபாடுகள் இக்கொள்கையில் காணப்பட்டன. ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜே ஜே தாமசன் வந்து எப்போ நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா 1906. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் நமது உடம்பில் உள்ள செல்கள் 98% செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இருந்த போதிலும் நமது உடம்பில் ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடிப்படை துகள்களின் மின்சுமை மற்றும் நிறை. துகள் வந்து புரோட்டாம், அதாவது துகள் புரோட்டான், இதை யார் கண்டுபிடிச்சோம்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், எலக்ட்ரான் சார்ஜன் சோசப் தாம்சன், நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாட்விக். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தனிமம் குறியீடு சேர்க்கை. கார்பன் வந்து 6C12, சேர்க்கை வந்து 6P, 6E, 6N, பெரிலியம் வந்து 4PE12, சேர்க்கை வந்து 4P, 4E, 5N, நைட்ரஜன் வந்து 7N14, 7P, 7E, 7N, அடுத்து போரான் 5P11, சேர்க்கை வந்து 5P, 5E, 6N. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தனிமங்களின் அவற்றின் குறியீடுகளும் அவற்றின் அணியன் மற்றும் நிறையனுடன் கிளை கொடுக்கப்பட்டுள்ளன. தனிமம் பாருங்கள், ஹைட்ரஜன் குறியீடு வந்து ஹச்சி, ஹீலியம் ஹச்சி, அலுமினியம், இதை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐசோடோப்புகள். ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கை உள்ள நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம். அத்தை அணுக்கள் ஒரே அணையனையும் வெவ்வேறு நிறையனையும் பெற்றுள்ளன. அவை ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக ஹைட்ரஜன் அணுவானது 3 ஐசோடோப்புகளை பெற்றுள்ளன. அவை ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரீட்ரியம். ஓகே, அடுத்து ஐசோபார் பாருங்கள். ஒரே நிறையனையும் வெவ்வேறு அணுகன்களையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு கால்சியம் மற்றும் ஆர்கான். அடுத்து பாருங்கள், அணுக்களை பிணைத்திருப்பது ஏன்? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டது, புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டது. இவற்றின் இடையே உள்ள ஈர்ப்பை எலக்ட்ரான்களை அதன் வட்டப்பாதையில் பிணைத்து வைக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாவரங்களில் பால் இனப்பெருக்கம், அதாவது மகர்ந்த சேர்க்கை, மகர்ந்த தாள், கருவுறுதல், புது தாவரம், விதை, அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், செம்பருத்தி, மொட்டு, மலர், பசுமை நிறம், பிரகாசமான நிறம், புள்ளிகள், அள்ளிகள். ஓகே, ஊமத்தினா மொட்டு, மலர்,
பசுமை நிறம், வெண்மை நிறம், புள்ளிகள், அள்ளிகள். அடுத்து செம்பருத்தி, மொட்டு, மலர், சுருண்ட அள்ளிகள், விரிந்த அள்ளிகள், மஞ்சள் நிற அறைகளை கொண்ட சிறிய குழல், மஞ்சள் நிற அறைகளை கொண்ட நீண்ட குழல். அதே மாதிரி ஊமத்தி மலர் பாருங்கள், மொட்டு மலர், சுருண்ட அள்ளிகள், விரிந்த அள்ளிகள், சிறிய மஞ்சள் நிற அறைகள், விரிந்த மஞ்சள் நிற அறைகள். இதை பாருங்கள், அள்ளிதழ், புள்ளிதழ். மகரந்தத்தாள் வட்டத்தை அடுத்து மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலக வட்டத்தை நாம் பார்க்கலாம். இதில் உள்ள அடிப்பகுதி பருத்து காணப்படும், இது சூர்ப்பை எனப்படும். இதிலிருந்து தான் விதைகள் உருவாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாள் வட்டத்தை அடுத்து மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலக வட்டத்தை நாம் பார்க்கலாம். இதில் உள்ள அடிப்பகுதி பருத்து காணப்படும், இது சூர்ப்பை எனப்படும். இதிலிருந்து தான் விதைகள் உருவாகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து சூலக வட்டம், சூழ்முடி, சூழ்தண்டு, சூலகம், சூழ் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், இருபால் மலர்லாம் என்ன, ஒருபால் மலர்லாம் என்ன. இருபால் மலர் வந்து சூழ்முடி, சூழ்தண்டு, சூலகம், மகரந்தம், புள்ளிதழ், அள்ளிதழ், பூக்காம்பு இருக்குது. ஒருபால் மலரில் வந்து பூக்காம்பு, அள்ளிதழ் இருக்குது, சூலகம், சூழ்தண்டு, சூழ்முடி இருக்குது, அள்ளிதழ் இருக்குது, ஆனால் மகரந்தம் வந்து இதில் வந்து இல்லை. ஓகேவா, ஸோ இருபால் மலரில் வந்து மகரந்தம் இருக்குது, ஒருபால் மலரில் வந்து மகரந்தம் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூரியகாந்தி என்பது தனி மலர் அன்று, பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பை சூரியகாந்தியாகும். இப்படி பல மலர்கள் ஒன்றை ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்சஸ் புரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தின் தனி மலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணப்படுத்தும் ஆகும். ஓகேவா, ஸோ ட்ரைடாக்ஸ் புரோகும்பன்ஸ் வந்து, அதாவது வெங்காய பூண்டு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, கிணத்தடி பூண்டு என்று அழைக்கும் ட்ரைடாக்ஸ் வந்து வெட்டுக்காயங்களை குணப்படுத்த வந்து பயன்படுது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து தாவரங்களின் மகர்ந்த சேர்க்கை, தன்மகர்ந்த சேர்க்கை, அகல் மகர்ந்த சேர்க்கைன்னு சொல்கிறாங்க. இது வந்து தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி, மகர்ந்தத்தாள், மகர்ந்த பை, அடுத்து சூழ்முடி, சூலகத்தண்டு, விதை, தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சூழ்பையின் நீள்வெட்டு தோற்றம், சூழ்பையின் குறுக்குவெட்டு தோற்றம். ஓகே, இது பாருங்கள், உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் ஆகும். இதன் விதை இரண்டு தேங்காய் ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவானது போல இருக்கும். இவ்விதை செசில்ஸ் என்ற இடத்தில் உள்ள இரண்டு தீவுகளில் மட்டுமே முளைக்கும். ஒரு விதையின் நீளம் 12 அங்குலம், அகலம் வந்து 3 அடி, எடை வந்து 18 கிலோ உள்ளதாக இருக்கும். தாவர உலகின் மிக சிறிய விதைகள் எனப்படுவை ஆர்கிட் விதைகள். 35 மில்லியன் ஆர்கிட் விதைகளின் எடை வெறும் 25 கிராம் மட்டும்தான். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சில தாவரங்களில் வேர்கள், அதாவது சில தாவரங்களில் வேர்கள் நிலமாற்றிற்கு மேல் தண்டிலோ இலைகளிலோ காணப்படுகின்றன. இவை மாற்றிட வேர்கள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேவா, ஸோ தான் நிலமட்டத்துக்கு மேலே வேர்லையோ தண்டிலையோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாற்றிட வேர்கள். ஓகே, இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளரும். இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. ஓகே, அந்த வெலமன் திசு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெங்கு காய்ச்சல் வைரஸ் வகையை சேர்ந்த 10-1-2 வைரஸ். இது பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் டெங்கு பரவுகிறது. இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த கொசுக்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50-100 மீட்டர் சுற்றளவை சுற்றி இருப்புகளுக்கு வரக்கூடியது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், நோய்களின் பெயர்கள், காரணிகள், விளைவிக்கும் பெயர்கள். அதாவது ஈரில் ரத்த கசிவு அப்படின்னா வைட்டமின் சி குறைபாடு. இது வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னா ரத்தப்போக்கு இருக்கும். இதுக்கு வந்து சிட்ரஸ் பழங்கள் சாப்பிடலாம், அதாவது வைட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி பரிசுதேவை அப்படின்னா பற்களில் காணப்படும் பாக்டீரியாக்கள், பாக்டீரியாக்கள் அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன. பல் துலக்குதல் மற்றும் ப்ளஸ் செய்தல் ஆகியவை சிதைவை தடுக்கின்றன. ஓகே, அதுக்கு அடுத்து புறத்திசு நோய், புகையிலை மெல்லுதல். ஈறுகளில் ஏற்படும் நோயின் முற்றி நிலையில் எலும்புகள், திசுகள் மற்றும் திசுகளை அளிக்கிறது. புகையிலை மெல்லுதல் தவிர்த்தல், சரிவிகித உணவை மேற்கொள்ளுதல். ஓகே, அடுத்து பாருங்கள், சுகாதார சீர்கேடுகள், அதாவது பாதுகாப்பற்ற குடிநீர், அடுத்து கழிவுகளை தொட்ட பின் கையை கழுவாமல் இருக்குது, ஈமொத்த பண்டம், உணவு தயாரிப்பதற்கு முன் பொருட்களை கழுவாமையால், அடுத்து சாப்பிடுறதுக்கு முன் கையை கழுவாமையால். ஓகே, அடுத்து பாருங்கள், தொற்று நோய்கள். தொற்று நோய்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு எளிதில் பரவுகின்றன. இந்நோய்கள் அற்ற நபர்களுக்கு இந்த நோய்கள் பரவாமல் பாதுகாக்க வேண்டும். அசுத்தமான நீர், அதாவது காற்று, நீர், உணவு அல்லது வெக்டர்கள் என்று அழைக்கப்படும் நோய் கடத்திகளான பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகள் மூலமாகவும் பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்கள், காலரா, விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்காகவும் இது அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவக்கூடியது. வயிற்றுப்போக்கு, தசைவலி மற்றும் வாந்தி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும். ஓகேவா, ஸோ காலரா அப்படின்னா விப்ரியோ காலரா என்ற பாக்டீரியாவில் தான் உருவாகிறது. ஓகே, இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள் டைபாய்டு சல்மோனல்லா டைபி என்ற பட்சி அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் பரவி நோயை ஏற்படுத்துகிறது. பசியின்மை, தீவிர தலைவலி, அடிவயிற்றில் புண் அல்லது தடிப்புகள் மற்றும் தீவிர காய்ச்சல், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை காய்ச்சல் நோயின் அறிகுறிகளாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ டைபாய்டு அப்படின்னா சல்மோனல்லா டைபி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் மஞ்சள் காமாலை ஹெபாட்டிடிஸ். மஞ்சள் காமாலை என்பது ஹெப்பாட்டிடிஸ் வைரஸ் ஏபிசிடினால் ஏற்படுத்தும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தும் நோயாகும். அசுத்தமான நீர் பாதிக்கப்பட்டவருக்கு போடப்பட்ட தடுப்பூசிகள் மூலம் பாதிக்கப்பட்ட இரத்தம் பகிர்ந்து கொள்வது போன்றவற்றின் மூலமாக இந்நோய் பரவுகிறது. பசியின்மை அனோரோக்ஸிலா, மஞ்சள் நிறமுடைய சிறுநீர் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறம் குறைவான செரித்தல் மற்றும் வாந்தி போன்றவை இந்நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் ரேபிஸ் வெறிநாய் கடி. வெறிநாய் கடி இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயாகும். நோய் தொற்றுடைய நாய், முயல், குரங்கு, பூனை ஆகியவை கடிப்பதன் மூலமாக பரவுகிறது. நாய்களின் உமிழ்நீரில் உள்ள வைரஸ் நரம்புகள் வழியாக மூளைக்குள் நுழைகிறது. ரேபிஸின் அறிகுறிகள் வந்து ஹைட்ரோபோபியா, நீரை கண்டு பயம், 2 முதல் 12 வாரங்களாக காய்ச்சல் மற்றும் நடத்தையில் மாற்றம் ஆகியவை ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பாருங்கள் ரேபிஸ் வெறிநாய் கடினா பாதிக்கப்பட்ட மூளை வைரஸ் மூளையிலிருந்து நரம்புகள் வழியாக கண் திறங்கள் உமிழ் சுரப்பில் திசுகள் செல்கிறது. ஸோ வைரஸ்னால் என்னென்ன அறிகுறிகள் அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, தடுப்பூசி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எதிராக நோய் தடுப்பூசிகளை உருவாக்கி அந்நோய்க்கு எதிராக போராட நம் உடலை தயார் செய்தாலே தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்க முன்கூட்டிய தடுப்பூசி பிசிஜி, போலியோ, எம்எம்ஆர் குழந்தை பருவத்திலே கொடுக்கப்படுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் லூகோடோர்மா. தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமே மெலானின் நிறமே இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். இந்த நிலை அனைத்து வகை பாலினம் மற்றும் இனத்தை பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவு பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்கொண்டால் பரவாது. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரும்பு சத்தை மாத்திரைகளே, அதாவது இரும்பு சத்து மாத்திரைகளை வந்து வாய் வழியாக உட்கொள்ளலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் மருந்துகளின் ராணி வந்து பென்சிலியம். அலெக்சாண்டர் பிளமிங் வந்து 1881லேருந்து 1955 அலெக்சாண்டர் பிளமிங் வந்து தன்னுடைய பள்ளி படிப்பை லண்டனில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் வந்து பயின்றார். மருத்துவத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டதனால தன்னுடைய 20வது வயசில் வந்து அவரோட மாமா உதவியால் வந்து செயின்ட் மேரிஸ் மருத்துவக்குழுவில் வந்து மருத்துவமனையில் வந்து மருத்துவ படிப்பு வந்து தொடங்குதார். ஸோ முதல் உலக போரில் போது இராணுவ வீரர்கள் வந்து பலர் வந்து காயமடைஞ்சி தொற்று நோயால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இராணுவ வீரர்கள் மருத்துவக்குழுவிற்கு தலைவராகவே தான் பிளமிங் வந்து நியமிக்கப்படுறார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நோயாளிகள் வந்து கிருமிநாசினி மருந்து கொடுத்தும் இன்னும் நோய் குணமாகவே இல்லை, காயங்களும் ஆறலை. ஸோ இக்கிருமி வந்து மற்றவங்களுக்கும் பரவி உள்ளது. ஸோ இக்கிருமி நாசினி அவர்கள் நோயை வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கும். இவை வந்து பாக்டீரியாக்களை வந்து பரப்புகிறது. எனவே பாக்டீரியாக்களை அழிக்கும் பொருளை கண்டறிய வேண்டும்னு இதோ இந்த வளர் ஊடகங்களில் டைபாலக்ஸோ என்னும் பாக்டீரியாக்களை வந்து வளர்கிறது. என்ன இந்த வளர் ஊடகம் அப்படின்னு பஞ்சை படர்ந்துள்ளது. ஆனால் இதில் உள்ள ஸ்டெபைலோக்ஸோ பாக்டீரியாவே காணும். ஸோ என்ன வியப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு பண்ண பென்சிலியம் நொட்டோட்டம் என்ற பூஞ்சை உருவாக்கிய பென்சிலியம் என்ற பொருள் தான் பாக்டீரியாங்களை அழித்திருக்கிறது. 1928ஆம் ஆண்டு உலகிலேயே முதன் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின் தான். ஓகேவா, 1928ல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் நோபல் பரிசு பெறும் மகிழ்ச்சியை விட எண்ணற்றோரின் உயிரை காப்பாற்றி எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாகும். அதாவது அந்த முதல் உலகப் பொருளில் வந்து ரொம்ப அடிபட்டிருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் சொல்கிறாங்க. பென்சிலின் மென்ன நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து நிமோனியா, டிப்திரியா போன்ற பல்வேறு நோய்கள் மற்றும் காயங்களுக்கு குணமாக்கியது. அலெக்சாண்டரின் கண்டுபிடிப்பு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய பயனை தந்ததால் இதனை மருந்துகளின் ராணி என்று அழைக்கிறோம். ஓகே, ஸோ மருந்துகளின் ராணி எது அப்படின்னா பென்சிலியம். ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கலைச்சோர் பொருட்கள் அணுக்கள் அள்ளிவட்டம் மகர்ந்த தாழ்வட்டம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி மேலும் தகவல் வேணும் அப்படின்னா எங்களோட எஸ்எஸ்ஆர் ஐஎஸ் எஜுகேஷனில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப் சேனலையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, உங்களுடைய கருத்துக்களையும் வந்து தாராளமாக பதிவு செய்யலாம். அதே மாதிரி எங்களோட சேனலை வந்து எஸ்எஸ்ஆர் ஐஎஸ் எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, இதே மாதிரி 6th உள்ள சயின்ஸ் சோசியல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, எங்களோட டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.